சிகரெட் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் கில்ஸ், புகைப்பழக்கம் புற்றுநோயை வரவழைக்கும். ஆல்கஹால் கன்சப்ஷன் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த், மது அருந்துவது உடல் நலத்துக்கு தீங்கானது. கரந்த பால குடிக்கிறதுக்கு எனக்கு அண்ணன் தானப்பா சொல்லி கொடுத்தான். அங்க எப்புள்ள எப்படி இருக்கானோ. அப்பா, எனக்கு அண்ணனை பாக்கணும் போல இருக்குப்பா. எடுத்துக்கப்பா. பாட்டி நல்லா இருக்கா? உனக்கு என்ன கண்ணு, ராசா மாதிரி இருக்க. சரி பாட்டி, சைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அத்தை டிஃபன் பண்ணி வச்சிருக்கா, ஒரு வாய் சாப்பிட்டு போயிடுப்பா. சரிங்க பாட்டி. போதுங்க, வயசு புள்ள நல்லா சாப்பிடணும். சாப்பிடு சந்தோஷ். அப்புறம் போகும்போது மறக்காம ஷாலினிய காலேஜ்ல டிராப் பண்ணிடு. சரியா? ஆமா, ஷாலினி எங்க? ஹலோ.
வந்துட்டே இருக்கிற மேஸ்திரி. ஓகே ஓகே. நாட் குட் சந்தோஷ். பாவம் பா, உன் கூட வரணுங்கிறதுக்காக ஒரு மணி நேரமா மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தேன். காலேஜ் போற, நோட் எல்லாம் எடுக்க மாட்டியா? ஓ காட், மறந்துட்டேன், எடுத்துட்டு வரேன். இதுல ஒரு மணி நேரம் மேக்கப் வேற போட்டுக்கிறேன். என்னத்த படிச்சு என்ன பண்ண போறாளோ. பாத்துமா, ஜாக்கிரதையா புடிச்சுக்கிட்டு போ. சரி பாட்டி, போயிட்டு வரேன். பாட்டி இருடி, வண்டி ஓட்ட வேண்டாமா? ஈனா மோகாம் சே துக்கா முஜையா. ஏ அக்னி, ஆள்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு. நம்ம கன்சென்ஸ்ல சித்தாளுக்கு புதுசா ஆள் எடுக்கிறாங்கன்னு மவுத்தாக்கில் பழப்பிட்டு இருக்கோம்ல. எல்லாம் டீசெண்டா வருவாயின்னு பார்த்தா பேஷண்ட் மாதிரி வந்துருக்காங்க. இந்த பார், இந்த பில்டிங் முடிகிற வரைக்கும் இவங்களை வச்சுனா நம்ம குப்பை கொட்டி ஆகணும். வாயை மூடிட்டு வா. மேஸ்திரி வர்ற நேரம் ஆயிடுச்சு. நாசர் கம்பி மாதிரி வர்றப்பா கம்பீரமா நிக்கணும், அப்பதான் செலக்ஷன் பண்ணுவாரு. என்னையா மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கறியா? எப்படி நேரமா நிக்கிறது? என்னமோ இவங்க தான் புதுசா பில்டிங் கட்டுற மாதிரி. யோ, மிலிட்டரியெல்லாம் மாச சம்பளம் தான், நாங்களாம் டெய்லியும் தட்டிட்டு போயிட்டே இருப்போம்ல. எங்களுக்கெல்லாம் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். பர்மாவிலேயே பாலம் கட்டினவங்க எங்களுக்கு போய் செலக்ஷன் பண்றீங்களாக்கா? பின்ன என்னத்துக்கு பல்லாரத்துல இருந்து பள்ளம் தோண்டிருக்க? பேசாம இருமா. தமிழ்நாட்டிலேயே எம்ஜிஆருக்கு அப்புறம் என்டிஆருக்கு அப்புறம் கேஆர் விஜயாக்கு அப்புறம் இனிஷியலோட பேர் வச்சது எங்க அண்ணன் ராம்கோ மட்டும்தான். டேய், இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலடா. டேய், உனக்கே தெரியும், பில்டப் கொடுக்கலனா பேமெண்ட்ட கட் பண்ணிடுவேன்டா. ஐயோ, எம்ஜிஆருக்கு அப்புறம் அண்ணன் சொல்லிட்டேனடா. ராம்கோ 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 ராம்கோ. சாந்தமூர்த்தி, சாந்து நல்லா கலக்கவோ போல இருக்கு. பி பிளாக்ல கலக்கு போ. நீங்க எப்ப முடியும், எப்ப உங்ககிட்ட சாவி கொடுக்கறோம், எந்த பிளாக்ல வேலை செய்யணும்னு நீங்க தான் சொல்லணும். என்னடா, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சித்தாள் வேலைக்கு தான் வந்திருக்கேன். சித்தாள் வேலைக்கா? என்னடா இப்படி சித்தாள் வேலைக்கெல்லாம் சிக்கன் சிம்பரன் மாதிரி வந்தா சிங்கிளால் என்னதான் பண்ண முடியும்? இங்க பாரு பாப்பா, நீ போட்டிருக்க டைட் ஜீன்ஸுக்கு டைட்டல் பார்க்ல தான் வேலை இருக்கு. இங்கே கிடையாது, கிளம்பு. நீங்க வேலை கொடுக்கலன்னா என்ன பரவாயில்ல. என்னடா சொல்ற? அப்ப அண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாமா? அண்ணியா? ஒரிஜினலாவா? அட விடுங்க குழந்தனாரே, அப்பாயின்மெண்ட்க்கு அப்புறம் சுத்தி சுத்தி வருவாரு. அது எப்படிங்க? இந்தாலும் உங்க பின்னாடி லோலோன்னு சுத்தணும் உங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரியும்? சங்கர், சாரி அண்ணே, உங்களுக்கு 1008 குழந்தை இருக்கும் போது அன்னைக்குல இருந்து குழந்தை நேரம்தான் என்ன தப்புங்கிற? எனக்கு 1008 குழந்தையாளா? இது டோட்டல் டீம் ஒர்க்டா. நீங்க என்ன எப்படி கோத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். அன்னிகளையும் குழந்தையாளுகளையும் அரவணைச்சு சேர்த்துக்கங்க. உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். வேலை இல்லாதவன் தான், வேலை தெரிஞ்சவன் தான் வீரமானவன். என்ன ஆண்டி டூட்டி பார்க்காம அப்புளுக்கு பாக்குது? என்ன அங்க மேலேயே பார்வை?
இதெல்லாம் காசு போட்டு விலைக்கு வாங்கினவங்க தான் அப்படி பார்க்கணும். சித்தாள் விலைக்கு தானே வந்திருக்க, போய் அந்த கலவையெல்லாம் அள்ளி குடுகுடுன்னு மூணாவது மாடியில் கொண்டு போய் போட்டு வா. போ. யாரை பார்த்து கலவையில் சொல்ற? என்னையே கலவையில் சொல்றியா? இந்த ஃப்ளாட்டோட ஓனர் நான். என்ன போய் கலவல சொல்ற? பிளாட் ஓனரா மனுச்சுக்கங்க, நான் தான் மேஸ்திரி. மேஸ்திரியா? அப்ப முட்டிக்கால் போடு. என்னங்க பெட்டெக்ஸ்ல அடிக்கிறீங்க? முட்டிக்கால போடணும். இரு இரு, என் வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி சொல்றேன். அவர் என்ன, உங்க வீட்டுக்காரர் போலீஸ்காரரா? ஆமா. ஐயோ, அவர் என்ன லாடம் கட்டிடுவாருங்க. ஆண்டி, நான் சொல்றத கேளுங்க. யாரு சித்தாளு, யாரு ஓனர்னே தெரிய மாட்டேங்க. சார், மே ஐ கம் இன்? எஸ். இது பார்த்துட்டு சைன் பண்ணுங்க சார். என்னது இது, புதுசா இருக்கு. என்ன ஃபைல பஞ்சாங்க பாக்குற மாதிரியே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு சார். சந்தோஷ் சார், மணி அஞ்சாச்சு. ஆஹா, சால் நீ வெயிட் பண்ணுவா, மேஸ்திரி நான் கிளம்புறேன். அட, போனை மறந்துட்டு போறாரு பாரு சார். சார், சந்தோஷ் சார். என்ன மேஸ்திரி, என்ன செல்ல விட்டு போட்டு போறீங்க? தேங்க்ஸ் மேஸ்திரி. ஓகே சார். அம்மணிக்கு ஒரு வேலைன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு அடிச்சு பிடிச்சி ஓடிடுவாரே. சந்தோஷ், சைட்டுக்கு ரெண்டு லோடு சிமெண்ட் வந்திருக்கேன், என்னென்னு மேஸ்திரிட்ட கேட்டுக்க. சரி மாமா. ஷாலினி, மறக்காமல் எல்லாத்தையும் வாங்கிக்கமா? சரிங்கப்பா. சரி, பர்ச்சேஸ் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுங்க. பார்த்து கூட்டுவா சந்தோஷ். சரி மாமா. ஓகே, நான் வரட்டுமா? சரிங்கப்பா. பாய். சரி, நீங்கள் கிளம்புங்க. என்ன மேடம், உங்கள் அண்ணன் வரலையா? அது அவங்க அண்ணன் இல்லை, அப்பா. அப்படியா? ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு அண்ணன் தங்கச்சி மாதிரியே இருக்கீங்க. வா போலாம். என்னது இது? உனக்கு தேவையில்லாத விஷயம், அங்கவே. வெயினா, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சொல்லு. ஐயோ சந்தோஷ், நான் சொல்றேன்ல. சரி, நீ சொல்ல மாட்டேன், நான் சேல்ஸ் கேல கேட்டுக்கறேன். அச்சச்சோ. ஹலோ சந்தோஷ், இது என்னங்க? உங்கள தாங்க, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? உங்க பக்கத்துல இருக்கங்களே, அவங்க கிட்ட கேளுங்க. சால்னி, இது எதுக்குன்னு சொல்லு. இது லேடிஸ் ஐட்டம், அங்க வெயின் சொன்னா கேட்க மாட்டியா? லேடி சைட்டானா, என்னன்னு சொல்லக்கூடாதா? என்ன ஷாலினி, நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க? சந்தோஷ் வளர்ந்துருக்கானே தவிர அவனுக்கு ஒண்ணுமே தெரியல பாட்டி. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போது அது எதுக்கு இது எதுக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். சேல்ஸ் கேர்ள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க பாட்டி. கிராமத்துல வளர்ந்தவன், அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ தான் ஒன்னொன்னு அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். போங்க பாட்டி. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட நடந்தது. சேல்ஸ் கேர்ள் அவன் மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு அப்பாவை பார்த்து என் கிட்ட உன் அண்ணனான்னு கேக்குறான். ஆமா அம்மா, அவனுக்கு 20 வயசா இருக்கும் போதே கல்யாணத்தை பண்ணிட்டோம். அடுத்த வருஷமே நீ பிறந்துட்ட. உங்க அப்பா வயசுல இருக்கிற எத்தனையோ பேருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல தெரியுமா? அதான் பாக்க அப்படி இருக்கா. சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காம பாலை குடிச்சிட்டு படி. நீங்க சொல்லுங்க பாட்டி. உங்க தாத்தா கண்ணு மூடுறதுக்கு முன்னாடியே உங்க அப்பாவுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதான் சின்ன வயசுலயே அவனுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டோம். சரிம்மா, நானும் நீயும் பேசிக்கிட்டு இருக்கத உங்க அம்மா பார்த்தா திட்டுவா. நீ படி.
அப்புறம் பாட்டி, இத்தனை நாளா எனக்கு போட்டியா யாரு இல்லன்னு சொல்லிட்டு வந்தால நாளைக்கு காவியா நிறுத்தி வரா. யாரு வந்தா என்ன கண்ணு, நீதான் ஃபர்ஸ்ட் வருவ. படி. மச்சான், சூப்பர் ஃபிகர் மச்சான். நார்த்ல இருந்து சவுத்துக்கு வந்திருக்கான் மச்சான், இங்க கலக்க போறா. ஆமாண்டா, பார்த்தாலே தெரியுது. நீங்க கத்திரகத்துல எனக்கு நெஞ்சு வழி வந்து போட்டு எதுக்கு இப்ப கத்துறீங்க? உங்களை பார்க்கும் போதே உற்சாகமா இருக்கு சார். ஏய், உங்களுக்கு உற்சாகம் வருதுடா? நீங்க கத்திரகத்துல எனக்கு உற்சாகம் வந்து போட்டிருக்கேன், அதனாலதான் எங்க வீட்டுல எனக்கு இல்ல உற்சாக உலகநாதன் பேர் வச்சிருக்காங்க. புரியல? டெலிபதி. என்னது, பசுபதியா? ஓமியபதி. இப்படி கேள்வி கேட்டுட்டே இருக்க பொழுது விடிஞ்சு போயிரும். மே ஐ கம் இன் சார்? எஸ், அப்படியே திரும்பி வாசல பாருங்க. ஐயோ, பாத்தியா, திரிசாவை திருப்பி போட்ட மாதிரியே இருக்கா. மணமகளே மருமகளே வாவா. ஏன் இந்த பாட்டை பாருன்னு கேக்குறீங்களா? கல்யாண வீடா இருந்தா இந்த பாட்டை பாடி இருக்கலாம். இது காலேஜ் ஆச்சு, ஹாய் தான் சொல்ல முடியும். ஹலோ, ஹாய். ஹாய் சார். உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கங்க. இவங்க பேர் காவியா. ஏற்கனவே டெல்லியில படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப நம்ம காலேஜ்ல படிக்க வந்திருக்காங்க. இவங்க பயங்கரமான பிரில்லியன். படிப்புல மட்டும் இல்ல, பஞ்சுவாலிட்டியில மட்டும் இல்ல. சார், பாலா? பால்னா ஃபுட்பால் பிளேயர். ஒரு எத்து விட்டா உன் தலை எகிரி போயிரும், அந்த அளவுக்கு பிரில்லியன் கேர்ள் எல்லா விஷயத்திலையும். இந்த பொண்ணு நம்ம காலேஜ்ல படிக்கிறது நம்ம காலேஜுக்கு தான் பெருமை. நீ போய் உட்காருமா? தேங்க்யூ. அடுத்த மேட்ருக்கு போலாமா? இதை வச்சு ஷாம்பு விளம்பரமே எடுக்கலாம் போட்டிருக்கு. ஷாலினி, இது வரைக்கும் நம்ம காலேஜில் நான் தான் ஜபர்தஸ்தா இருந்தேன். இப்போ உனக்கு போட்டிக்கு இன்னொரு ஆள் வந்தாச்சு. ப்ரொஃபசர் அவளை பத்தி ஓவர் பில்டப் கொடுக்குறாரு. வெட்ரி, அவ வரா. ஹாய், நானும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாமா? ஷியோர். ஐ அம் காவ்யா. ஓ ஹாய், ஃப்ரெண்ட் ஷாலினி. ஓ ஷாலினி, ஹாய், ஐ அம் காவ்யா. பிரியா. ஹாய் மகேஷ். அது பேலன்ஸ். இது இன்னைக்கு வந்தது. பேலன்ஸ் 30 மூட்டை. சார், சந்தோஷ் சார். என்ன? B2 பிளாட் ஓனர் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுமா? வேலையா இருக்கிறனால ஓனர் வந்திருக்காரு, நீயே அவங்கள பார்த்துக்கோ. நானே பார்த்துறவா? ஓகே. ஹாய் ராம்கோ. எங்க டாடி மம்மி வந்தாங்கல்ல, உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? டாடி மம்மி வீட்டில் இல்லைன்னு டான்ஸ் ஆட சொன்னாங்க. என்ன சார் இது, குபேர மூலையில குத்த வச்சு உட்காரக்கூடாது, ரெண்டு பெட்ரூம் கிடையில பெரிய ஜன்னலா வையி, சனி மூலையில லெந்தா சாக்கடையை கட்டு, என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. நான் என்னத்தை தான் செய்யறது? ராம்கோ, என் மாமியார் சொல்றதெல்லாம் கேட்காத. சாவி மட்டும் தான் காட்டணும், சைட காட்டக்கூடாது. மேடம், நீங்க சூப்பர். மேடம் சொல்ற வார்த்தை சூப்பர்ங்கிறேன். அதாவது ஒரு மனுஷன் முன்னேறதுக்கு உழைப்பு தான் முக்கியம், வாஸ்து முக்கியம் இல்லைன்னு மேடம் சொல்றாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்டா. என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்?
மேடம் இப்படி பேசுறாரு? என்ன சார், இப்ப வரைக்கும் என்னைய பார்த்து பேசிக்கிறீங்க, இப்ப என்னமோ வடக்க பார்த்து பேசுறீங்க? ஆமா, இன்னைக்கு வடக்கு சொல்ல, ஆனா வடக்க பார்த்து தான் பேசுவேன். நான் சொல்றது நீ கேளு. வாயு மூலையில கேஸ வை, தண்ணி மூலையில தண்ணி பக்கெட்ட வை, ஈசாண்டி மூலையில டிஸ்ஸ வை. இப்ப என்ன வச்சிட்டு இருக்க? பொங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். பொங்க வச்சிருக்கியா? ஏய் இளவரசி, அவன் லேபர், யூ ஓனர், கம் ஹியர். என்ன எலி செத்து போச்சுங்கிறாரு? சை சை, நடேசன் சார் நல்லா கேட்டுக்கங்க. நீங்க சொல்றபடி பிளாட்டை மாத்தி கட்ட 40 லட்சம் ஆகும். உங்க அப்பா சொல்றபடி கட்ட 10 லட்சம் தான் ஆகும். பாத்துக்கங்க, யோசிச்சுக்கங்க. முதல்ல என்ன சொன்ன? 5 லட்சம் தான் நாம சொன்னேன் சார். முதல் போட்ட கொட்டேஷனை விட சிமெண்ட் விலை, சல்லி விலை, சுண்ணம்பு விலை எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது, தெரிஞ்சுக்கங்க. பெரிய எனக்கு பிடிச்ச மாதிரி சென்னையில் எங்கள் அப்பா ஒரு பீச் ஹவுஸ் வாங்கியிருக்காரு, அதான் இங்கே வந்துட்டேன். கிரேட், எங்கள் அப்பாவும் நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு. ஓ, எங்கள் வீட்டையே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் கட்டியிருக்காரு. ம், தட்ஸ் நைஸ். ஹே, நாளைக்கு ஷாலினி வீட்டுக்கு போகிறேன், நீயும் வரியா? ஆ, ஷோர், வை நாட். ஹாய். ஹாய் ஷாலினியோட அப்பா. அப்பாவா? பம் பர பம் பரே பே. ஷூர், இந்த குடு. அப்பா, இது காவியா. ஹாய். ஹலோ அங்கிள். கேம் சூப்பர், செம்ம என்ஜாய் பண்ணுல்ல. அப்படியா? சரியா சொல்லு. சந்தோஷ், இது காவியா, என்னோட காலேஜ் மேட். ஓ, ஹாய். ஹலோ. வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம்? ஐம் ஃப்ரம் டெல்லி. டேக் யுவர் சீட். சந்தோஷ், அவளுக்கு 6 லாங்குவேஜ் தெரியும், நீ தமிழ்லயே பேசு. உன்னோட அரகுறு இங்கிலீஷ் எல்லாம் அவகிட்ட சொல்லாது, சரியா? ப்ளீஸ், இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினா உனக்கு பிடிக்காத மோட்டை பேணி. எல்லாரும் சாப்பிடுங்கம்மா. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ. எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோ. பாருங்க அத்தை, டெல்லியில வளர்ந்த பொண்ணு இல்ல, என்னமா பேசுறா? ஆமா, டெல்லியில வளர்ந்த பொண்ணு. பொண்ணு மாதிரியா இருக்கா? யாரையும் வளைச்சு போட வந்தவ மாதிரியா இருக்கா? நான் சொல்லட்டுமா? என்ன பிரியா? நீயே சொல்லு. அங்கிள், டீ-ஷர்ட் ஜீன்ஸ் போட்டா இப்பவும் நீங்க காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி இருப்பீங்க. சந்தோஷ் மாமா, பாத்து குடி. ஷாலினிக்கு கிராமத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது, சரியா? நல்லபடியா போயிட்டு வாமா. சரிங்கப்பா. ஷாலினி, ஊருக்கு போனா பம்ப் செட்டு அங்க இங்கன்னு ஆட்டம் போடாம அத்தை மாமா சொல்றபடி கேட்கணும், சரியா? விடாதா, அவளே ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு போறா, அவளை போய் சும்மா சொல்லிக்கிட்டு. அதான் அவளை கடைசி வரலாம் வச்சு காப்பாத்த போறான், கூட போறானே, அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். ஜாக்கிரதையா போயிட்டு வரேன். பாட்டி, அத்தை போயிட்டு வரங்க. சரி சந்தோஷ், உட்கார் சொல்லி. வரேன் பாட்டி. போயிட்டு வாமா. போன போட அப்பாவுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாரு.
ஏரோட்டு ஒரு வாரம் ஆச்சு, இது வேற ஓட மாட்டேங்குது, ஒண்ணும் மாட்டேங்குது. அந்த பையன் எங்க இருக்கான்னு கேளு. ஏன்பா நாகராஜ்? என்னக்கா எங்க இருக்க நீ? திருப்பதியில இருக்கேன்க்கா. என்னப்பா ஏறு உழுவாம ஒரு வாரமா வண்டி இங்கேயே நின்னு கிடக்குது, திருப்பதி போயிட்டேங்கிற. எப்ப வருவ? என்னமோ பாப்பா, அவர்கிட்ட சொல்லி வைக்கிறேன். அவன் திருப்பதி போயிருக்கானாங்க. என்னப்பா ஏதோ சத்தம் போட்டு இருந்தீங்க? அதுவா? அத ஏன் கண்ணு கேக்குற? இந்த வண்டி வேற உழவு ஓட்டாம ஒரு வாரமா ரிப்பேர் ஆகி கிடக்குது. நாகராஜுக்கு போன் பண்ணா அவன் என்னமோ கோயில்ல போய் உக்காந்துகிட்டு வரத்துக்கு ஒரு வாரம் ஆகுங்கிறான். அது என்னன்னு போய் பாரு கண்ணு. சரி நான் பாக்குறேன். என்னன்னு பாரு. அது வேற வாங்கி நிப்பாட்டிட்டு தேவையில்லாம. பேட்டரி ஒயர் லூஸ் இருந்து எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகு? அப்படியா? எனக்கு இந்த கரும்பு இப்ப பாருங்க. சே இந்த பாத்து உட்காரப்பா. இரு இரு இந்த பேக் எடுத்துக்கறேன். இப்ப பாரு. சின்ன வேலை, இதுக்கு போய் அப்பா சத்தம் போட்டு இருக்கார். ம், ரிப்பேர் ஆன வண்டி என் புள்ள கையை வச்சது சரியாயிடுச்சு பாத்தீங்களா? அவ ஏன் புள்ள இல்ல? காதல் வந்தாலே கால ரெண்டும் தன்னாலே காத்தா சுத்துதே உந்தன் பின்னாலே. என் காலேஜுக்கு நீ கண்டிப்பா வரணும். செம ஜாலியா இருக்கும். பெருசதியோ இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருக்க போல. ஆமா ஆமா, பாட்டு கேட்டது போதும். என்கிட்ட கூட என்ன ஒரு வாட்டி கேட்டு இந்த காலத்து பொண்ணு வாஷாலி போல. பெருசுக்கு எப்பவும் லவ் மூடுதான். சரி விடு. சரி சரி, எங்க ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா? ம், எங்களெல்லாம் பிடிச்சிருக்கா? ம், அப்ப என் அண்ணன புடிக்கலையா? இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், ரொம்ப பிடிச்சிருக்க. ஹலோ, ஆ சரிங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. இது எல்லாமே நம்மளதுதான். நீ போய் பாத்துக்கிட்டே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு. பாய் பாய். ஆமா, என் தங்கச்சிட்ட என்ன பேசிட்டு இருந்த? ஒண்ணும் பேசலையே. இல்லையே, எங்க ஊர் பத்தி எல்லாம் விசாரிச்ச? ஓ அதுவா? இந்த ஊரெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்டா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்புறம்? அப்புறம் எங்களையெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்டா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம்? அட, அப்புறம் இல்லப்பா. இல்லப்பா, நான் கேட்டு இருந்தேன், எனக்கு லிப் ரீடிங் தெரியும், சொல்லு. ஹே இல்லப்பா. ஆமாப்பா சொல்லுப்பா. இல்லப்பா சொல்லு. ஹேய் சொல்லு. சிரிக்கிறத்தீயே தொட தொட இனிப்பது ஏனோ, தொட தொட இனிப்பது ஏனோ. கடத்தல்காரா கடத்தல்காரா, இதயத்தை கடத்திட வந்தாயா, என் இதயத்தை கடத்திட வந்தாயா. ஆசை
அடி சிரிக்கிறத்தியே 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 நேத்து நாலு லோடு ஜல்லி வந்துச்சு, ஒரு லோடு ஜல்லி தான் இருக்கு. மிச்ச கல்ல எல்லாம் எங்க? ஏய், மூணாவது ஃப்ளோர்ல தலமுறை இல்லையா? ஃபுல்லா ஜல்லி அங்க போயிருச்சு. ஏய், பில்டிங் மேலதான் ஏறிச்சா இல்ல வேற எங்கேயும் வித்து போட்டாடா? உண்மையை சொல்லு. ஏ, அந்த மாதிரி சில்லற வேலை எல்லாம் பாக்குறது இல்லையா? சில்லற வேலை, சில்லற வேலை. என்கிட்ட பல்க் அடிச்சுட்டு செட்டில் ஆகலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மேஸ்திரி ராம்கோர்க்கானே எவன்ட்டையும் ஏமாற மாட்டேன், எவனையும் ஏமாத்த மாட்டேன். இறங்க,
யோ அங்க பாரு ஆட்டோல யாரோ வந்திருக்காங்க போய் யாருன்னு கேளு போ. அண்ணே யாரோ மூணு பேர் கோட் சூட்டல வராங்கனே பள்ளி மாதிரி நின்று பாச்சா மாதிரி போஸ்ட் குடுக்குறாரு பாரு. ஆபீஸ் பாசபி நான்சன் ஃபெலோஸ் ஸ்டாப் இட் எக்ஸாக்ட்லி கரெக்ட் பிளேஸ். எப்படி நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு? எஸ்டிமினி சாரி சார். என்ன சாரி? நீங்க எப்படி பெர்மிஷன் கொடுத்தீங்க? சேம் சாரி சார். என்ன சேம் சாரி? ஃபாலோ மீ. ஹலோ டிடிஆர் ஆட்டோக்கு துட்டு கொடுத்துரு பாப்பா. 5727 எடுத்துக்க சொல்லு. ஏடிஎம்ல ஏடிஎம் கார்டு ஆட்டோ கார்டு கொடுக்குறீங்க? ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்கு. வாய மூட்டி சைலண்ட் ஆவா. அவசரப்பட்டு என்னது? ஆபரேஷன் தியேட்டர்ல வெளிய வந்த டாக்டர் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். எஸ் ஆபரேஷன் சக்சஸ் பட் பில்டிங் ஃபெயிலியர். நெஞ்ச பிடிக்கிறார் சார். அதெல்லாம் தெளிவா சொல்லுங்க சார். ஆயா கிட்ட ஆயா எங்க வந்துட்டேன் சார். 30,000 கோடி செலவு பண்ணி மெட்ரோ ரயில் திட்டம் போட்டு கோயம்பேடு வடபழனி கிண்டி சைதாப்பேட்டை எல்லாம் தாண்டி வந்தா பல்லாவரத்துல உன் பில்டிங் கிராஸ் ஆயிருக்கு. வாட்டர் பிளாக் இல்ல பில்டிங் பிளாக் ஆயிருக்கு. இதுதான் ஒயிட் கலர் பெயிண்ட் அடின்னு சொன்னே. அவங்க கலரை சொல்லல, வேற ஏதோ பிளாக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க சார். இப்ப நாங்க என்ன சார் செய்யறது சொல்றோம். என்னது நம்ம பில்டிங் மேப்ப கூட பெருசா இருக்கு. என்னடா இவங்க கவாய் செருப்பெல்லாம் போட்டு வந்திருக்காங்க. ஏதோ நாடக நடிகர் மாதிரியே இருக்கு. சங்கரு சங்கரு அவெல்லாம் டிடிஆர் போட்டு போட்டு டாக்டர் வசனமா பேசிக்கிட்டு இருக்கா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மப்டில மப்டில வந்திருக்காங்க. மப்டில ஆபீசரா? போலீஸ் மட்டும்தான் மப்டில வருவாங்க. இந்த மாதிரி அவசரம் மப்டில தான் வருவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், கோவப்பட்டு பேசுறத ஆபீசர் எல்லாம் குந்தளிச்சிருவாங்க. நீதான் அநாசியமா பேச. என்ன என்ன 30,000 கோடி செலவு பண்ணி மெட்ரோ ரயில் விட போறோம். எனக்கு பப்ளிக் தான் முக்கியம், உன் பில்டிங் முக்கியம் இல்ல சார். நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க. பயமா இருக்கு. வேட்டியோ துடியா அவுதுடியா? ஒரு பெரிய ஆபீசர்ட்ட எப்படி பேசுறேன்னு தெரியல. சரி சார் சரி சார். தேவையில்ல மெமோஷனல் ஆகியா. களத்துல நாரங்கனா தான் கரெக்டா நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் பிரபா உன் கூட வந்து நான் என்னடா செய்யறது சார். நீங்க ஒரு 5 நிமிஷம் மேப்ப நல்லா பாத்துட்டுங்க, நாங்க போய் பேசிட்டு வந்துறேன். என்ன சார்? வாய வாய சீக்கிரம் வா, இல்லன்னா ட்ரெயின் பில்டிங் குள்ள போயிடும். பாப்பள மாதிரி அலாம வாயா ஏயா அழுகுற. கொஞ்சம் ஓகே சார். இது ஓகே சார். இது ஓகே சார். நோ 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 சார். திஸ் இஸ் ராங். ஐயோ சார், பில்டிங் 40C தான் சார். இது ஓகே சார். ஓகே ஒரு 5 நிமிஷம் சார், பேசி கரெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துறேன். ஓகே சார். ஓகே டன். பா பா பா. யோ ஒரு ஒளியா பேசி முடிச்சிட்டயா? காசு கொடுத்தே ஆகணுமா? யோ என்ன எப்படி பேசிக்கிறீங்க? பஸ் போற பாலத்துக்கு இடஞ்சலா இருக்கு. நடிகரோட கல்யாண மண்டபத்தை தூக்கிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. இது ட்ரெயின், கண்டிப்பா காசு கொடுத்தா தான் வேலை நடக்கும். சங்கர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கற ட்ரெயின்ங்கற அந்த அளவுக்கு காசு கொடுக்கிறதுக்கு எங்கிட்ட எங்கடா இருக்கு? பேசாம முதலாளிக்கு போன் போட்டு சொல்லுமா? 3000 ரூபாய்க்கு போய்ட்டு முதலாளி போன் பண்ணியா நீ? ஏன்டா 3000 only? இந்த பில்டிங் குள்ள ட்ரெயின் வராம இருக்க 3000 தானா? 5000 ரூபாய் கொடுத்தனா சரி, ட்ரெயினே ஓ கையில கொடுத்துறாங்க. உண்மையிலேவா? உண்மையிலேயா? என்ன சத்தியமா தான் சொல்றியா? யோ அதுக்கா தானே எத்தனை கட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிறேன். காசு குடியா? குடுன 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 குடுன. சீக்கிரம் சீரியஸ் ஆயிட போறாங்க. இதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. இது என்ன தண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் போய் கொடுத்துருந்து.
சாக்ஸ்லாம் சூப்பரா அப்படி நரமா. ஏய் உனக்கெல்லாம் நடிப்பு பத்தாதியா? கரெக்ட் கரெக்ட். உன்கிட்ட எத்தனை தடவை படிச்சு படிச்சு எழுதி காமிச்சேன், மெட்ரோ ட்ரெயின் ஆஃபீஸர் மாதிரி நடின்னு. டாக்டர் மாதிரியா பேசுறேன்? ஆனா நடியா ஆஃபீஸர் மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கேன், அவாய் செப்பல் போட்டுருக்கேன், ஷூ போட்டான் எத்தனை தடவை சொன்னேன். வாங்கினேன் சார், ஆட்டோல வேற மாதிரி போட்டேன் சார், ஷூ கிழியதோட கால் உள்ள போக மாட்டேங்குது சார். இது தாய் இந்த சால்னா கட்டுறேன், பஸ் ஸ்டாண்ட்ல முறுக்கு எல்லாம் கூப்பிட கூடாதுன்னு சொல்றது. ஆனா நீ வாட்டர் பிளாக் வாட்டர் பிளாக்னு பாத்தியா, அதுலதான் அவன் நம்பினேன், அதனாலதான் உன் உயிரோட வர. அண்ணன் விஜய் கணேஷ், நீ என்னதான் கோட்டு சூட்டு போட்டாலும் குடுகுடுக்கார மாதிரியே இருக்க. அண்ணன் சங்கர்னு அப்படிலாம் சொல்லப்படாதுன்னு அண்ணன், சீக்கிரம் காசு கொடுங்க. என் ஃப்ரெண்டு நாலு பேர் அந்த பிரபா வயசு சோடாக்கா வெயிட் பண்றீங்க, சீக்கிரம் கொடுத்து நானும் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். வவுச்சர் கூட வவுச்சர் வவுச்சர் தான் இருக்கு, சீக்கிரம் கொடுங்க, கையெல்லாம் வந்துருது. போய் தொலைங்க அண்ணே. என்ன போயிட்டீங்களா? அனுப்பிட்டேனே. இன்னைக்கு எமே மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல, கையில வச்சிருந்த 3000 ரூபாயும் புடுங்கிட்டு விட்டாங்க. இன்னைக்கு நீ முழிச்ச மோம் தானே உனக்கு ராசி. என்ன சொல்ற? இதனால உனக்கு 2000 ரூபா வருமானம் வந்திருக்கனே. அப்படியா? எப்படி அண்ணே? அவங்க கிட்ட வெறும் 3000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 5000 ரூபாய்க்கு வவுச்சர் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், அதை நீ முதலாளிட்ட கொடுத்து பணம் வாங்கிக்கல. எனக்கு எந்த கமிஷன் வேணாம்னு நீ அழ? எனக்கு தெரிஞ்சு லஞ்சம் கொடுத்ததுக்கு வவுச்சர் போட்டு வாங்கிட்டு வந்த ஒரே ஆள் நீ தான்டா. ஆனா என் முன்னேற்றத்துக்கு நீ ரத்தம் சிந்துற, அடுத்த வாரிசு செல்லோ. அங்கிட்ட யாரும் கோட்டு போட்டு வர மாதிரி நீ அங்கிட்டு போ, நாங்க ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டு அப்புறமா வரோம். வருதுன்னு சொன்னாங்களே அத கூட மன்னிச்சிருவோம்டா. ஆனா நான் கொடுத்த லஞ்ச காசுக்கு ஒரு வவுச்சர் போட்டு கொண்டு வந்த மேடம். கீப் தி சேஞ்ச். ஹாய், I am following you for a few days. I am in love with you. என் மனசுல இருக்கிறதெல்லாம் இதில் எழுதியிருக்கேன். கன்சிடர் மீ அங்கிள். ஹலோ அங்கிள், மீட் டுமாரோ. வாங்க உட்காருங்க அங்கிள். யாருமா அவரு? அவனா? என்ன கொஞ்ச நாளா ஃபாலோ பண்றானா, என்ன லவ் பண்றதா சொல்றான், ஆனா எனக்கு பிடிக்கல. ஏன், நல்லா தானே இருக்கான், ஏன் பிடிக்கல? பிடிக்கல. ஏன், வேற யாரையாவது லவ் பண்றியா? உங்களை தான். ஐ மீன் உங்களை மாதிரி சொந்தமா சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னேறவங்களை தான் எனக்கு பிடிக்கும். ஹலோ. ஆ ஓகே, ஐ வெல்கம். சரிம்மா நான் கிளம்புறேன். போற வழியில என்ன ட்ராப் பண்றீங்களா அங்கிள்? ஓகே ஷூர். ஓகே கம். ஓ ஃபோன். ஹாய் சந்தோஷ், வரியா? வாங்கிக்க. இன்னைக்கு இவ்வளவு பாத்திரலாம். எனக்கு புரியும்.
அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. இந்த இது புடி. ஐ அம் கிரேட் எஸ்கேப். காரை நிறுத்துங்க, கொஞ்சம் இறங்குறீங்களா? என்ன? உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்க பக்கத்துல கடைசி வரைக்கும் இருக்கணும். உங்க கூட தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். நோன்னு சொல்லிடாதீங்க. நாளைக்கு உங்க பதிலுக்காக இதே இடத்துல நான் காத்துட்டு இருப்பேன். என்ன குழப்பம்? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவ சொன்னதுல தப்பு இல்ல, அதுக்காக நீ அவளை ஏத்துக்க முடியுமா? ஏன் ஏத்துக்க முடியாது? உனக்கு என்ன வசதி இல்லையா, இல்ல வயசுதான் இல்லையா? கூடவே மான மரியாதைன்னு ஒண்ணு இருக்கே. இப்ப நான் அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டா இந்த சமுதாயம் என்ன பார்த்து காரி துப்பாது? இது ஒண்ணு சமுதாய சீர்கேடு கிடையாது. இதுக்காக நீ யோசிக்க வேண்டியது இல்ல. சமுதாய சீர்கேடு கிடையாதுதான், ஆனா என்ன சார்ந்தவங்க பாதிக்கப்படுவாங்க. யாரும் பாதிக்கப்படாம உன்னால பேலன்ஸ் பண்ண முடியும். எப்படி சொல்ற, நீ முதல்ல ஒரு தொழில் செஞ்சிட்டு இருந்த, புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்ச, இதுல அதிக லாபம் வருதுங்கிறதுக்காக பழைய தொழில விட்டுட்டே என்ன? இல்லையே, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணல, அது மாதிரி தான் எதுவும். டே டே டே, வாழ்க்கையும் வியாபாரத்தையும் கம்பேர் பண்ணி பேசாதடா. வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு முன்னேறினவன். இந்த பொண்ணுக்காக இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்த மரியாதையை இழந்துடாத. நீ சொல்றது கரெக்டு. என்ன கரெக்டு? சின்ன வயசுலேருந்து வேலை வேலைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்த, மற்றவங்களுக்காகவே வாழ்ந்த, என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக வாழ்ந்திருக்கிய. நீ சொல்றது ரொம்ப கரெக்டு. நல்லா யோசிச்சுக்க, இதனால உன் கௌரவம் அதை காவியாக தான் முடிவு பண்ணணும். சந்தோஷமா இருக்கு, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். I'm very lucky. என்னாச்சு? உனக்கு 20, எனக்கு 40, இது சரியா? இதுல என்ன இருக்கு? காதலுக்கு வயசெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நான் கல்யாணம் ஆனவன், அதனால என்ன? உன் வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா? தெரிஞ்சு தானே லவ் பண்றேன். இது உனக்கு ஒண்ணு தப்பா தெரியல? இதுல தப்பு என்ன இருக்கு? எனக்கு எதுவுமே தப்பா தெரியல. உங்களுக்கு கல்யாணம் ஆகலனா 40 வயசு வரைக்கும் பேச்சுலரா தானே இருந்திருப்பீங்க. லவ் பண்றதுக்கு நீங்க சொன்ன ரீசன் எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. ரெண்டு பேரோட மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறதுனால என்ன தப்பா நினைக்கிறீங்களா? சேச்சே, நான் அந்த மாதிரி யோசிக்கிறேன். வேற என்ன ப்ராப்ளம்? இல்ல, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அது பாதிக்குமோனு தான் கொஞ்சம். உங்க கௌரவத்துக்கு எந்த பாதிப்பும் வராம நான் நடந்துக்குவேன். அப்போ உங்க வீட்ல? எங்க வீட்ல என்ன சின்ன வயசுல இருந்தே முழு சுதந்திரத்தோட தான் என்ன வளர்த்திருக்காங்க. மனச வருத்திக்கிட்டு வாழறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. மனசார வாழறதுதான் வாழ்க்கை. எனக்கு பிடிச்ச மாதிரியே என் வாழ்க்கைய நான் என்னைக்கும் மிஸ் பண்ண மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ணனும்? காரை எடுங்க. சரி.
எங்க போறோம்? இப்ப மணி 10. நைட் 10 மணி வரைக்கும் என் கூடவே இருக்கணும். அப்ப ஆபீஸ்? மேனேஜர் பாத்துக்க சொல்லுங்க. 6 மணி ஆனா வீட்டுக்கு போகணுமே. லேட்டா வருவேன்னு சொல்லுங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நைட் 10 மணி வரைக்கும் நீங்க என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க. Hi, you have a new message. Phone David la podunga. Sari. Okay ah? Pola. Okay. ரெண்டு எல்லையும் கொடுங்க. நல்லா இருக்குல்ல? டோன்ட் வரி, போற வழியில வேற ட்ரெஸ் வாங்கிக்கலாம். ஓகே. நீ சொன்ன மாதிரி எனக்கு ஜீன்ஸ் டிஷர்ட் நல்லா இருக்கு காவியா. அப்படியா? வாழ்த்துக்கள். One minute. Okay. Hello. எனக்கு ரிசல்ட் வந்தாச்சு. நீ எங்க போயிட்ட? இல்லடி, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே இருக்கேன். ஒரு நிமிஷம் பிரியா பேசுறா. ஹலோ, நான் பிரியா பேசுறேன். சொல்லடி. ரிசல்ட் வந்துருச்சு. ஷாலினி ஃபர்ஸ்ட், நீ செகண்ட். ஓ அப்படியா? நோ ப்ராப்ளம், எனக்கு செகண்டா இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரிடி, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே வந்திருக்கேன், நாளைக்கு மீட் பண்ணலாம். சொல்லு. ஓகே. அப்படியா? எத்தனை பேரை பாத்துக்கிறேன் மச்சி? என்ன மண்டக்கவ வச்சான்டா? ஒரு நிமிஷத்துல அவனை நான் முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் போன ஒண்ணு செல்பி எடுக்கல, உன்னையே பிசில எடுத்துக்கிறான்.
இந்தாங்க. நோ காசு வேணாம். இல்ல பரவாயில்ல சக்தி, ஒரு நிமிஷம். நீங்க ரெண்டு பேரும் இவர் அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிஸ் தர. நான் இந்த ஐஸ் சாப்பிடறதுக்குள்ள இவனுங்களை அடிச்சாதான் நான் உங்க கூட வருவேன். இல்லனா டுடே ப்ரோக்ராம் கேன்சல். என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க போய் நம்ம டிரஸ் மாத்திக்கலாம். ஓகே, வாங்க போலாம். சக்தி குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க, நானும் ரெடி ஆயிடுறேன். ஓகே ஓகே. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் தெரியுமா? என்ன நாள்? 7300 நாள்ல இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது என்ன நாள் கணக்கு? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஓ, விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. காலையில சொல்லிருந்தா உனக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்கி இருக்கலாம். பர்த்டே ட்ரெஸ்? நீங்க என்ன பர்த்டே ட்ரெஸ்ல பார்க்கணும். ஆமா, அவ்வளவுதானே? ரெண்டு நிமிஷம். மலரும் தீ போல நெஞ்சில்
புது ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி வாங்க சாப்பிடலாம். நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன். ஆமா நீ சாப்பிட்டியா? பரவாயில்ல வாங்க போலாம். சாப்பிடல என்னவா, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. 1 hour ஆனா திரும்பவும் சாப்பிடுவேன்னு தெரியல, வா போலாம். அலி போராடே. டேய் சங்கர் தண்ணி ஊத்துடா. என்ன அர்த்தம்? அப்படித்தான் நம்ம சம்பாதிக்கணும்னா காசு வைக்கிற பையில காரு துப்பி போடுவேன். இங்க பாரு எவ்வளவு பெரிய உயரமா இருக்கு, மேல இருந்து குதிச்சு விழுந்துச்சா இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு. உங்களை பார்க்க ஆள் வந்திருக்காங்க, போங்க. போமா புளிச்சல, எங்களுக்கு போக தெரியாது. போ இங்க பாரு. ராம்கோனா நேர்மை, நேர்மைன்னா ராம்கோ, நேர்மை இருக்க கத்துக்க. எல்லா பையலுக்கும் புத்தி சொல்ல வேணாமா? என்ன கேளு, போலீஸ் ரெடி தூக்கி வைப்பா. ஓகே ஓகே, ராம கொண்டு போமா. ஐ வில் கால் யூ பேக். ஓகே. என்ன பண்றாரு அவர், நல்ல ஐடியா கொடுப்பார். சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். பார்த்து பண்ணிக்க. பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நல்லா கேட்டுக்குங்க, நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் நீங்க பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்டா கொடுக்கணும். ஓகே சரிங்க. என்னன்னா, நீங்க வாங்க போற ராசியான வீட்டு மனை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து மினிமம் 7 kilometers தான். யோ, சென்ட்ரல்ல இருந்து 35 kilometers? என்னையா உங்கால இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? ஏன் வாங்க போறமே வீட்டை வந்து அளந்து பாப்பானா இல்ல சென்ட்ரல்ல இருந்து அளந்து பாப்பானா? மகபேர்ல ரிஜிஸ்டர் பண்ணா சுடிதார் இலவசம். மகம்பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணா இந்த கிரிக்கெட் பேட் இலவசம். இப்படி இலவசம் இலவசம் இலவசம்னு ஒரு 10 இலவசத்தை போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க, ஊரு பய ஊரா மயங்கி நம்ம கிட்ட வந்துருவாங்க. கடைசியா ஒரு ஹைலைட் கண்டிப்பா கேட்டுக்கங்க. அது சொல்லுங்க. அட்டாச்சு பாத்ரூம் நம்ம பிளாட்ல இருக்கோ இல்லையோ? பிளாட் விக்காது. சரி 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 வந்துங்க. அசிங்கமான பொண்டாட்டி கேட்டா அத்தனை பேர் நம்மகிட்ட தான் பிளாட் வாங்குவாங்க. ஐடியா உள்ள ஓகேவா சார்? ரொம்ப நன்றி மேஸ்திரி, நீங்க சொன்னதெல்லாம் விளம்பரமா கொடுத்து பிளாட் வித்துட்டு வந்து உங்களை பாக்குறேன். சரி, நேர்மையா இருந்தா பிளாட் ஒன்னு கூட விக்காது. ராம்கோனா நேர்மை, நேர்மைன்னா ராம்கோ. அம்மா சோப் அம்மா மாதிரி நேர்மைய பத்தி அப்படி பேசினேடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? பிளாட் வாங்க வரீங்களா? ஏமாத்துறக்கா எப்படி எல்லாம் ஐடியா குடுக்குற? சரி நீ சொல்ற அவங்க வாங்குறாங்க, அது அவங்க தலையெழுத்து, இதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவேன்டா. ஆனா கடைசியா மெகா ஆஃபர்ல ஒரு மாமா வேலை பார்த்த பத்தியா, அதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. சங்கர் நானா? ஏய் என்ன நானாங்கிற, விளக்கண்ண நீதானே.
ஆமா, இந்த செயின்ல அதுல வாங்கி போட்டு தானே இதை அட்டாச் பண்ணதா? இல்ல இல்ல, இந்த பேக்ல இருக்க காசெல்லாம் கதறுமுடா உங்ககிட்ட வந்ததுக்காக. அப்படியா? டேய் இங்க வாடா, பக்கத்துல வாடா, அட்டாச் பார்த்து பக்கத்துல வாடா. பாக்கெட்ல துப்பு. ஐயோ வெட்டிலியா. டேய் அடுத்த பூமி பூஜைன்னு ஒண்ணு போட்டா உன்னைய பழி கொடுக்கறதான்டா முத வேலை. டேய் இவ்வளவு ஹைட்டா கட்டி வச்சிருக்கே, மேல இருந்து விழுந்து சாயண்டா இந்த பொல பொழைக்கிறக்கு நீ எல்லாம். சங்கர் பயப்படாத, கடல் கட்டேரி பெய்தோட்டுவே நக்காமல் புசாரி பயமில்லனா அடங்கா பிடாரி பக்குவமா கேட்டா அடசமா கச்சேரி சரிதாண்டி மிகு பண்ணாத கள்ளச்சிறுக்கி வெகு நாளாச்சு மிச முறுக்கி மிகு பண்ணாத கள்ளச்சிறுக்கி வெகு நாளாச்சு மிச முறுக்கி தாண்டிப்பா என் காதல் கட்டேரி யோந்துவே நான் காமன் புசாரி பயமில்லன்னா அடங்கா பிடாரி பக்குவமா கேட்டா அடசமா கச்சேரி வந்து வெள்ளோட்டம் பார்க்குதடி பூச போட பூச்சத்தை விட்டுபடி வேலைய போட்ட வெள்ளாம சாகுபடி அது வர நீ கட்டி போடு சிவப்பே மருதானி அடுப்பே தீ போனி பண்ணாத கள்ளச்சிறுக்கி வெகு நாளாச்சு மிச முறுக்கி மிகு பண்ணாத கள்ளச்சிறுக்கி வெகு நாளாச்சு மிச முறுக்கி படி தாண்டிப்பா என் காதல் கட்டேரி பேயோட்டுவே நான் காமன் புசாரி முத்தாங்கட்டு நரம்பெல்லாம் கத்துதடி சத்தம் போட்டு ஊரத்தா கூட்டாதடி போகுது வாங்கிக்க தருவேன் இஷ்டப்படி மனசுக்குள் ரங்கராட்டினா கண்ணால ஜட காட்டன சொல்லால தூண்டி போடுற பொல்லாத ஆட்டம் ஆடுற போடாது சரிதாண்டி மிகு பண்ணாத கள்ளச்சிறுக்கி மிகு நாளாச்சு மிச முறுக்கி மிகு பண்ணாத கள்ளச்சிறுக்கி மிகு நாளாச்சு மிச முறுக்கி எல்லோ 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 எ
சந்தோஷ், உனக்கு ஒண்ணுமே தோணலையா? அதுவா, ஆத்து தண்ணினா அடிச்சுட்டு போயிரு, கிணத்தண்ணி தானே, எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஒரு ஸ்பெஷலும் இல்ல, வழக்கம் போலதான். என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வரா, ஏதாவது டிஃபரெண்டா சமைச்சு கொடுமா. யாரு? அதம்மா காவியா. அன்னைக்கு அரை குறையா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்தால அவளா? ஏன் பாட்டி எப்ப பார்த்தாலும் அவளை திட்டுறீங்க? நீ எதுக்கு அவ கூட எல்லாம் பழகுற? அவெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கிறா, அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவளை எதுக்கு வீட்டுக்கு வர சொன்ன? அவ டெல்லியில படிச்சவ, அப்படிதான் மாடர்னா இருப்பா. நீங்க எல்லாம் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அவளை பிடிக்கல. வரட்டும், அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அவ இந்த வீட்டு பக்கமே வராத அளவுக்கு பண்ணிட மாட்டேன். இரு, நான் போய் பாக்குறேன். இன்னைக்கு குடிபாடுவா பாட்டி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. கழுவி என்ன பேச்சு பேசுச்சு, அப்படியே மாறிடுச்சு பாத்தியா? நல்லா இருமா. வாமா உட்காரு, நான் போய் பூஸ்ட் போட்டு கொண்டார உட்காரு. ஹாய், வா காவியா. வணக்கம் ஆண்டி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, உட்காரு. இன்னைக்கு என்ன சாரியில கலக்கலா வந்திருக்க, என்ன விசேஷம்? இன்னைக்கு எங்களோட நியூ இயர். ஓ அப்படியா. Wish you a happy new year. Thank you. போன வருஷம் சூப்பரா செலிப்ரேட் பண்ணோம் தெரியுமா? அப்ப இன்னைக்கு ஈவினிங் நியூ இயர் பார்ட்டி இருக்குன்னு சொல்லு. என்னப்பா பாக்குற, நம்ம காவியா? ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். ஆசீர்வாதம் பண்ணுப்பா. God bless you. நீ அப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்க. உங்களுக்கு ஹாப்பி தானே? அதான் எனக்கு வேணும். உங்களை சந்தோஷப்படுத்த பிறந்தவ தான் நான். காவியா, நீ யாரு? இத்தனை நாளா எங்க இருந்த? என் வாழ்நாள்ல இந்த மாதிரி நான் அனுபவிச்சதே இல்லை. எல்லாருமே எனக்கு மரியாதை கொடுத்து கொடுத்து என்னை ஒதுக்கி வச்சிட்டாங்க. உன்ன மாதிரி யாருமே என்கிட்ட கேஷுவலா பழகினதில்லை. எனக்குள்ள யூத்தான மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஹலோ, பேசி பார்த்தோமா, அவர் சொன்ன ருத்துக்கே மாட்டேன்றாரு. வேணா நீங்களே பேசிக்கோங்க. கொஞ்சம் எப்படியாவது பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்களேன். நிறைய பேசிட்டோமா, என்னால பேச முடியல. என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் நான் தெரிஞ்சிக்க கூடாதா? சாச்சா அப்படி இல்ல, ஒரு சின்ன விஷயம். மீடியேட்டர் சொதப்பிட்டான். சின்ன விஷயங்கற, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? எது வேணாலும் சொல்லு, நான் பாத்துக்கறேன். டாடி ஒரு வீட்டுக்கு அக்ரிமென்ட் போட்டிருந்தாரு, அட்வான்ஸ் ஒரு சி கொடுத்தாச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண இன்னும் ஒரு கோடி தரணும், அதுவும் மூணு நாள் தான் இருக்கு. யுஎஸ்ல ஏதோ ப்ராப்ளம்னு பணம் அனுப்புறதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும்னு அப்பா சொல்லிட்டாரு. ஹவுஸ் ஓனர் கிட்ட டைம் கேட்க சொன்னேன், மீடியேட்டர் முடியாதுன்றாரு. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. இதான் ப்ராப்ளம்னா பணம் நான் கொடுக்கறேன். அதெல்லாம் வேண்டாம், ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசி டைம் வாங்கி கொடுத்தா போதும். ஹவுஸ் ஓனர் வீடு உனக்கு தெரியுமா? தெரியும். சரி வா போலாம். ஓகே மேடம், உங்க ப்ராப்ளம் எனக்கு நல்லா புரியுது. பட் எனக்கு ப்ராப்ளம்ங்கிறதுனால தான் இந்த ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு கொடுக்கறேன். ஃபாரின் கேஷ்ங்கிறதுனால உடனே முடிச்சுக்குவீங்கன்றதுக்காக உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ திடீர்னு வந்துட்டு காசு இல்லைன்னாக்கா நான் என்ன பண்ண முடியும்?
இன்னும் 3 days டைம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க முடிச்சுக்கோங்க. இல்லைன்னா அட்வான்ஸ் திருப்பி தரமாட்டேன், வேற பார்ட்டிக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருவேன். ஐயோ சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சொன்னா சொன்னதம்மா, 3 நாள்ல கேஷ் ரெடி ஆச்சுன்னா வா, இல்லைன்னா வராத. சார் ப்ளீஸ் சார். நோ. நீ ஏன் கவியா இந்த ஆள்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? அவ்வளவு வக்கரையான ஆளா இருந்தா 3 நாள்ல பணத்தை ரெடி பண்ணி கொடு. நாளைக்கே வந்து கையெழுத்து போட்டு அந்த அமௌண்ட் வாங்கிட்டு போ. வா காவியா, போலாம். வா சைன் பண்ணுங்க. நீங்க சைன் பண்ணுங்க. விட்னஸ் சைன் பண்ணுங்க சார். அமௌண்ட் கொடுங்க சார். தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானா? புதுசா? அது ஒண்ணு இல்ல, நம்முடைய காணா காதல் பார்வையிலே முடிஞ்சு போகும்னு பயமா இருக்கு. காணா காதலா? காணா காதல்னா கள்ள காதல். நம்மளுக்குள்ள ஒரு டீலிங் வெச்சுக்கலாமா? நான் ஃபாரின் ஃபிகர். ஃபாரின் ஃபிகர்னா? பர்மா. பர்மா ஃபாரின்ல இருக்கு? சரி 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 சரி, இருக்கட்டும். எனக்கு ஒத்து வர மாட்டேல்ல. கழுத்துல கையில மாட்டின்னுக்கிறியா? கழட்டி தர வேண்டியதானே. நான் மேஸ்திரி, கழுத்துல கையில இப்படி கவரிங்க போட்டிருந்தா தான் எல்லாரும் பயப்படுவாங்க, அதுக்கு தான் போட்டிருக்கேன். சித்தாளு, ஒத்து வர மாட்டேல, உன்னை வச்சுக்கிறேன். அதுக்கு தான் ஒரு டீயே 10 ரூபா விக்குது. 7 டீயை கொடுத்து இந்த பாரின் பேரை கரெக்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். இதெல்லாம் நியாயமா? உனக்கு இந்த அடி எல்லாம் பத்தாதியா? இப்படி ஒண்ணு இல்ல, செங்கல்லாம் தகரத்துல விழுந்துருச்சு, ஒழுங்கா வேலையை பாருங்க. மகேஷ், ஸ்போர்ட்ஸ் டேக்கு எத்தனை நாள் இருக்கு? 1 வீக். 1 வீக் தானா? இன்னும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லையே. சரி, நீ வீட்டுக்கு வரியா ப்ராக்டிஸ் பண்ணலாம்? இல்லடி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. பிரியா, நீ வரியா? எனக்கும் ஒர்க் இருக்கு. யாருமே வரலன்னா எப்படி? அப்புறம் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்றது? ஹே சுபா, நீ வரியா வீட்டுக்கு? ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லடி, நான் வீட்டுக்கு வரமாட்டேன். ஏன்? உன் வீட்டுக்கு போக கூடாதுன்னு என் பேரண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. எதுக்கு? உங்க அப்பாவும் காவியாவும் ஜோடியா ஊர் சுத்துறாங்க. அதான் பொடி எரும மாடு பொண்ணி, இப்படியா பேசுறது? உனக்கு மூளை இருக்கா? அது உண்மைதான். ஒரு நாள் நானே பார்த்திருக்கேன். ஆமாண்டி. ஓகே, பாய். பாய்டி.
என்ன பண்ற? ஏமா ஷாலினி இவ்ளோ லேட்டு? என்ன உன் புள்ளையலதான் நீ பெத்து வளர்த்து வச்சிருக்கிய? ஏமா என்ன நடந்தது? என்னடியாச்சு? நீ என்ன உன் புருஷனை கண்டிச்சு வச்சிருந்தா எனக்கு இந்த அவமானம் வந்திருக்குமா? உங்க அப்பா அப்படி என்னமா பண்ணிட்டான்? அப்பா பொல்லாத அப்பா! ஏய் என்னடி பேசுற? தலக்கால் புரியாம ஆடுற? என்ன நடந்ததுன்னு சொல்லு. அத வேற வாயால சொல்லணுமா? ஊர் உலகமே பேசிக்கிட்டு இருக்கு, போய் கேளு. ஒழுங்கா சொல்லுடி, என்ன நடந்துச்சு? எனக்கு மட்டும் பாரம்பரியம் கலாச்சாரம் சொல்லி சொல்லி வளர்த்துட்டு அந்த ஆளு வேற ரூட்ல போகுது. அப்பா பத்தினா இப்படி தப்பா பேசக்கூடாது. அப்பா வர நேரமாச்சு, நீ உள்ள வா போலாம். என்ன விடுங்க பாட்டி, நான் பேசுவேன். ஏய் என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ வாய மூடிட்டு போடி. உன்ன மாதிரி பொம்பளைங்க உங்க புருஷனை அதிகமா நம்பிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆம்பளைங்க வெளியில ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படியே நம்பிக்கிட்ட ஒரு நாள் கையில குழந்தையோட வந்து ஜோடியா முன்னாடி நின்னு உன்ன நடுத்தரவு நிறுத்த போறாரு. இங்க வாடா, வா வா. ராதா குழந்தை அழுகுறா பாரு, சீக்கிரம் வாயே. இத வந்துட்டேங்க, பால் சூடா இருக்கு, காத்திட்டு இருக்கேன், ஒரே ஒரு நிமிஷம். சேரிடா சேரிடா செல்லம். இதோ அம்மா வந்துட்டாங்க பாரு, அம்மா வந்துட்டாங்க. ஏன் அழுதுகிட்டே இருக்க? பாலுக்கு தாங்க அழுகுறா. பால் பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. பால் பவுடர் தீந்து போய் மூணு நாள் ஆச்சு. எங்க ஒரு வாரமா பணம் கொடுக்கறேன்னு நாராயணமூர்த்தி சொல்லிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு உறுதியா பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். ஈவினிங் பணம் கிடைச்சதும் பால் பவுடர் வாங்கிட்டு மளிகை பாக்கியை கொடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? இந்த அப்படிமா, இந்தடா இந்தடா. ஓ என்னடா, சரி 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 சரி, அழத. இந்த பால கொடு. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ம், சரிம்மா சரிம்மா சரிம்மா. ம், அதோ அப்பா பாரு. ஆ அப்பா பாரு. ஆ அழாதடா. சரிம்மா. ஆ போயிட்டு வரேன். ஆ சரிங்க. ஒரு வாரம் வேலை பார்த்துருக்கேன், 1000 ரூபாய் என்னோடய ஃபீஸு. அதான் உங்களை பார்த்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். நான் உங்களுக்காகத்தான் அந்த வேலையை செஞ்சேன், வேற யாருக்கு நான் செஞ்சிருக்க மாட்டேன். பார்த்து போட்டு கொடுங்க. அவ்வளோ பணம்லாம் தர முடியாதுங்க, நீங்கள் வந்துட்டு போகிறது 100 ரூபா வச்சுக்கோங்க, கிளம்புங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இதானா? இந்தாங்க இதை நீங்களே வச்சுக்கோங்க. வேணானா போ, எனக்கு நஷ்டம்.
என்ன சார் வேணும்? பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. ஆ இருக்கு. அதுல ஒன்னு கொடுங்க. தேங்க் சார். பேலன்ஸ். அம்மா ரெண்டு முளம் மல்லிகைப்பூ கொடுங்க. சரிப்பா. ராதா இங்க வாயே. இந்த நீங்களே வச்சு விடுங்க. குழந்தைக்கு பால் பவுடரும் உன்னோட கால் குலுசையும் மாத்திருப்பேன். நைட்டு சினிமாவுக்கு போயிட்டு வந்து டட்டடா டட்டடா தான். இங்க பாருங்க, பணம் இல்லாததுனால நாம சினிமாக்கு போகாம இருக்கலாம், கொலுசு மாத்தாம இருக்கலாம், குழந்தைக்கு பால் பவுடர் கூட வாங்காம இருக்கலாம், ஆனா நான் இருக்கிற வரைக்கும் எப்பவும் டட்டடா தான். Thank you.
என்னங்க என்னங்க இந்தாங்க காஃபி. என்னது? இந்த நகையை வச்சு பணத்தை முதல்ல கொண்டு வாங்க. மளிகை கடைக்காரன் இது வரைக்கும் 4 வாட்டி வந்துட்டு போயிட்டாங்க. தயவு செஞ்சு அவன் கடனை அடைச்சிருங்க. என்ன பாக்குறீங்க? கவலைப்படாதீங்க, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் நீங்க இதை மீட்டு கொடுத்துருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம சந்தோஷமாத்தான் இருப்போம். அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வாங்க. என்னங்க, வரும்போது இதே மாதிரி கவரிங்ல ஒரு கம்மல் வாங்கிட்டு வாங்க. கழுத்துல, காதுல, கையில எல்லாமே கவரிங் நகைய மாறிடுச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ராதா. ஏங்க கவலைப்படுறீங்க? நியூஸ் பேப்பரை தரையில விரிச்சு படுத்தவங்களாம் பெரிய ஆளா இருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் பெரிய ஆளா வருவீங்க. தைரியமா இருங்க. நீ சொல்றது எனக்கு பெரிய தைரியத்தை கொடுக்குது. குழந்தை அழுகிறா, போய் என்னன்னு பாத்துக்கலாம். வாங்க உள்ள போலாம். ஹலோ சேகர். ஆ சக்திவேல், இவர் செட்டியார். வாங்க சார், வீடு கட்டுறத பத்தி உங்ககிட்ட பேசணும்னாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். வாங்க உள்ள வாங்க. வாங்க போலாம். வாங்க சார், வாங்க சேகர், உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல, வேற கன்ஸ்ட்ரக்ஷன்ல வீடு கட்டுற விஷயமா பேசியிருந்தேன், கேன்சல் ஆயிட்டு. சரி தம்பி, சேகர் சொன்னாப்ல நல்ல இன்ஜினியர் இருக்காரு, அப்படி வீடு கட்டி தருவார்னு சொன்னாரு. சரிங்க சார், அது விஷயமா தான் வந்தேன். இந்தாங்க இதோட ஜெராக்ஸ். கிழக்கு பார்த்த சைட்டா சார்? ஆமா, கிழக்கு பார்த்த சைட்டு. வீடு வடக்கு பார்த்து கட்டணும். எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார்? 2000 ஸ்கொயர் ஃபீட் வருது. இவனை நம்பி இவ்வளோ பெரிய தொகையை கொடுக்கலாமா? மொத்தமாக எஸ்டிமேட்டு 10 லட்ச ரூபா சில்லற வருது சார். சரி, ரவுண்டாக 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா வீடு கட்டி முடிச்சிடலாம் சார். சரிங்க, என் சொந்த பணம் தான், லோன்லாம் கிடையாது. சரிங்க சார். அப்புறம் நான் சொன்னபடி எனக்கு வீடு கட்டி தரணும். 5 மாதத்தில் முடிச்சிடணும். அதுக்கு மேலே 1 மாதம் கூட எக்ஸ்ட்ரா கூடாது. சரிங்க தம்பி, சேகர் சொன்னதால உங்களை நம்புறேன். ஆனா இவ்வளவு பெரிய வேலையை நீங்க பண்ணீங்களான்ட்டு. செட்டியார், இன்ஜினியர் நம்பி தாராளமா கொடுக்கலாம், எதுவும் யோசிக்காதீங்க. அவர் ஆல்ரெடி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால வெளில வந்துட்டாரு. ப்ராப்ளம் என்னன்னா ஒன்றும் இல்லை, இந்த செங்கல் ஜல்லி மணல் இந்த ஓனர் கூட எல்லாம் ஸ்ட்ரைட்லிங்கு, கமிஷன் பிரச்சனையால தான் வெளில வந்துட்டாரு. ஏன்னா சக்திவேலுக்கு கமிஷன் வாங்குறது பிடிக்காது. சரிவேலு, நான் வட்டி தொழில் பண்றவன் தான், பணத்தோட அருமை எனக்கு தெரியும். அதனால என்ன தப்பா நினைக்காத, நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் பணம் கொடுப்பேன். 2-2 லட்சமா 5 தவணையா கொடுத்துருங்க. 1 லட்சமா 10 தவணையா நான் பணம் கொடுக்குறேன். அதுவும் என் சைட்டுக்கு பொருள் வந்த அப்புறம் தான் பணம் கொடுப்பேன். என்ன சேகர்? சரிங்க செட்டியார். சக்திவேல, அது ஒண்ணும் இல்ல, சரின்னு சொல்லு. இல்ல செட்டியார் நல்லவர் தான், ஆனா கொஞ்சம் கண்டிப்பானவர். என்ன சொல்ற? சரின்னு சொல்லுப்பா. சரி சேகர். செட்டியார், சக்திவேல் பாக்குறதுக்கு சின்ன வயசா இருந்தாலும் நல்ல வேலைக்காரன், நம்பி இறங்குங்க. சரி சேகர், நீ சொன்னதுனால நான் நம்புறேன். வர வெள்ளிக்கிழமை பூமி பூஜை போடணும். சரிங்க சார். மணலோடு இறக்கிடணும். என்ன சேகர் சொல்றது? ஓகே தானே? சரிங்க, அந்த அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா. சரி சரி, ஓகே தானே? ஓகே சேகர். ஒரு நிமிஷம் ராதா. ஆ வரேங்க. ராசியான பொண்ணுங்க. சரி, என் வைஃப் கிட்ட கொடுங்க. சரிங்க. இந்தாம்மா வாங்கிக்கம்மா.
அப்போ கிளம்பட்டுமா? சரிப்பா போலாங்களா? சரி சேகர். அப்புறம் அம்மாவை எங்க காணோம்? அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஊருக்கு போயிருக்காங்க. சரி 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 சரி. அப்புறம் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத. சரி சரி சரி, பட்டுமாம்மா? ஆ சரிங்கண்ணா, அனுப்பிட்டு வந்துடுறேன். சக்தியில் கிளம்புறோம். ஆ சரி சட்டியார், நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிருவோம். சரி சரி, ஆரம்பிச்சிடறேன் சட்டியார். ஓகே ஓகே, பட்டுமா? ஆ சரிப்பா. ஆ போயிட்டு ஏ, நேற்று பணத்துக்காக கஷ்டப்பட்டோம், ஆனால் இன்னைக்கு பணத்தை விடுங்க, புதுசாக வேலை கிடைச்சிருக்கு. எங்க நீங்க செட்டியார் சொன்ன வேலையை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவீங்களோ நான் நினைச்சேன். இல்ல, செட்டியார் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, அவர் பேசுனதுலயும் நியாயம் இருந்தது. நேத்து அவங்க நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க, அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் செட்டியார் நினைக்கிறது ஒன்னும் தப்பில்லையே. சின்ன வயசுல நம்ம ஷாலினி பேசவே மாட்டான்னு சொல்வீங்க, இப்ப அவ என்னெல்லாம் பேசுறாங்க? நம்ம பொண்ணு தானே. என் மனதில் அழதக தக தக என மின்னும் அழகான தேகம், அதை நீ மறைத்து போனால் அதில் என்ன லாபம்? என் வாழ்க்கைக்கு எப்போதும் நீதானே வேண்டும், நீ இல்லாமல் போனால் என் ஆயு போகும். கண்ணம் உன்னை பார்த்தாலே சாகாமல் சாகின்றேன் இன்னும், என் கையோடு கை சேர்க்க நீதானே வேண்டும், நீ இல்லாமல் போனால் என் தேகம் சாகும். லக் 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 லவ், லக் 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 லவ். நீ கொஞ்சம் தூங்கத்தானா உனராணி போல் நான் பார்த்துக் கொள்வேனே, வா வா நீ உன்னோடு உன்னோடு நான் வந்து ஒத்தாச
ஆசை நான் செய்தே உண்மையானே தெரியுமா நம்ம மகனுக்காகவா? ஆமா, அவன் பொம்மை துப்பாக்கி கேட்டையா வாங்கி கொடுத்தேன். சரி, சிறுகுமார் ஹோட்டல்ல பரோட்டா வேணும் கேட்டையா வாங்கி கொடுத்தேன். சரி, இப்ப நடந்த தெருவுல பிள்ளைங்க ஊரா சேர்ந்து சேர்ந்து விளையாடுதுங்க. சேர்ந்து விளையாட ஒரு தம்பி பக்கம் வேணும் கேட்டியா, நான் என்ன பண்ணுவேன் தனியாளா? அடி கள்ளி, உனக்கு ஆசை இருக்குங்கறத சிம்பாலிக்கா சொல்ற பத்தியா? இன்னொன்னு, நீ கோவத்துல செவந்திருக்க மாதிரியே நீ வாங்கிட்டு வந்த ஆப்பிளும் செவந்திருக்கு. கட் பண்ணு, கட் பண்ணு. சித்தாளி எவனாவது வந்து ஓசி கேட்டப்பறான், சீக்கிரம் கட் பண்ணு, தின்றுவோம். யாருங்க இது? இவளா சித்தாளு, டீ குடிக்கணும், சில்லற காசு கேட்டு வந்திருப்பா. இங்க என்ன உனக்கு வேலை? போ. பணம்லாம் செட்டில் ஆயிடுச்சா? ஆ, நேத்து ஏடிஎம்ல போட்டாரே. ஏங்க, இது எதுக்கு இவ கேக்குறா? இல்ல, இவ புருஷன்ட்ட சொல்லித்தான் நான் பேங்க் போச்சேன்னா அது உனக்கு வந்துருச்சான்னு செக் பண்றா. ஏய், போ. உன் பேர் என்ன? கம்பம் மீனா? மேஸ்திரி, நீ குடுக்கற 75 ரூபாய்க்கு இவ தான் வருவா. நான் வரமாட்டேன், ஏன்னா நான் ஃபாரின் ஃபிகர். என்னயா? ஐயா ஐயா, என்னயா 75 ரூபாய்க்கு? கேவலம் உனக்கு சித்தா கேக்குதா? காவியா, உங்ககிட்ட பேசணும், நிறைய பேசணும். பேசலாமே. மச்சி, எதுனால அங்க யாருன்னு பாத்தியா? அவன் தான்டா. நீ என்ன உண்மையாவே லவ் பண்றியா? எனக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. மச்சி, பார்த்தா தெரியுதா யாருன்னு? யாரு தெரியாது, நல்லாவே தெரியுது. Hey!
இது உங்க கடந்த அவமானம் இல்லை எனக்கு. என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க டாக்டர். டாக்டர், நான் அடிபட்டு கடந்தப்போ இவர் தான் எங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. எனக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை டாக்டர். நீ போய் ஸ்ட்ரெச்சர் முடி. சரி சரி. சுபா சொல்றா, பிரியா சொல்றான்னு எதையும் நம்பாத. முதல்ல காவியா கிட்ட பேசு. எங்க அவ போனே எடுக்க மாட்டேங்கிறா, ரிங் போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பேசு. அவகிட்ட பேசிட்டு எதுவா இருந்தாலும் அதுக்கப்புறம் முடிவெடு. காவியா பேசு. ஹலோ ஷாலினி. ஆ, நான் காவியா பேசுறேன். என்னாச்சு காவியா? எனக்கு வேண்டாதவங்க இப்படி பண்ணிட்டாங்க. நீயே இப்படி பண்ண, உன்னையும் எங்க அப்பாவையும் சேர்த்து காலேஜ்ல என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒரு நாள் நீங்க சேர்ந்து போனது பிரியா பாத்திருக்கா. எனக்கு இந்த ஊர்ல யாரையும் தெரியாது. ஒரு நம்பிக்கையான ஒருத்தர் வேணும்னு தான் உங்க அப்பாவை கூட்டிட்டு போனேன். மற்றபடி உங்க அப்பாவுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்க அப்பா ரொம்ப நல்லவர். அவரை நீ தப்பா நினைச்சிடாத. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், கம் இன். உட்காருங்க. ஆ சார், காவியான்னு சொல்லி இங்கே ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருந்தாங்களே. காவியாவா? அவங்க இருந்துட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? நேற்று அவங்க கார்டன் வந்து பாடியை வாங்கிட்டு போயிட்டாங்க. சார், நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லையே. உங்களை காண்டாக்ட் பண்ணுறது ஃபோன் நம்பர் எதுவுமே எங்கள் கிட்டே இல்லையே. அப்படி இருக்க நாங்கள் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? அதுவும் இல்லாமல் உங்களுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்களே. சாரி சார். இட்ஸ் ஓகே டாக்டர். சாரி சாரி சார்.
அம்மா வணக்கம்மா. வாங்க செட்டியார், வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்க பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. உங்க பேர பிள்ளை எப்படி இருக்கா? எல்லாம் சௌரியம்மா. ராதா, செட்டியார் ஐயா வந்திருக்காரு, காஃபி போட்டுக்கொண்டாமா. சரிங்க. உங்க பேர பிள்ளை என்ன படிக்கிறான்? எல்கேஜி தான் படிக்கிறாங்கம்மா. அப்படியா? உங்க சின்ன பிள்ளை என்ன பண்றான்? கப்பல்ல இன்ஜினியரா இருக்காமா. ஓ, அந்த அளவுக்கு படிச்சிட்டாரா? அவருக்கு ஏதாவது வரம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? விஷயமா தான் சத்தியல் தம்பி பார்க்க வந்தம்மா. ஓ சரி 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 சரி, காஃபி குடுமா. நல்லா இருக்கியம்மா? நல்லா. சரி சரி, நீங்க காஃபி சாப்பிட்டுட்டே இருங்க, நான் சக்தியை வர சொல்றேன். வணக்கம் செட்டியார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சக்திவேல், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க செட்டியார்? என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்ருக்கேன். நீ கட்டி கொடுத்த வீட்டில் நான் இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்த மாதிரி என் பையனும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு நீ தான் வீடு கட்டி தரணும் சக்திவேல். நீ கட்டி தருவேன்ற நம்பிக்கையில் நான் வந்துட்டேன். இப்போ நான் கான்ட்ராக்ட் வேலை எதுவும் செய்கிறதில்லை, சொந்தமாக பில்டிங் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன். தெரியும், இருந்தாலும் நீ செய்வேன்ற நம்பிக்கையில் வந்திருக்கேன். உனக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டு நான் ஒரே செக்காக கொடுத்துட்றேன் சக்திவேல். சரி, இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்குறதுனால பேமெண்ட்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எப்பவும் கொடுக்குற மாதிரியே கொடுங்க, உங்களுக்காக இந்த ஒர்க்கை நான் பண்ணித்தரேன். ரொம்ப சந்தோஷம் சக்திவேல். ஆனால் பழசம் மறக்காமல் இருக்க பற்றியா? அதான் சக்திவேல்ன்றது. ஓகே. சரி, ஓகே. என்னம்மா? உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார் சார். வர சொல்லுங்க. ஓகே சார். வணக்கம் சார். வாங்க, வணக்கம், உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க சார். எங்கள் பாஸ் ஒரு வீடு வாங்கியிருக்காரு, அதோட மதர் டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட தான் இருக்குதா? அதை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன் சார். எந்த வீடு, எந்த மதர் டாக்குமெண்ட்டை பற்றி சொல்கிறீங்க? ஈசிஆர் ரோட்டில் 24 நம்பர் வீடு சார். காவியப்பிரியாங்கிறவங்க சேல் பண்ணியிருக்காங்க. முதல் விட்னஸ் நீங்கள் தான் போட்டிருக்கீங்க, அதை பற்றி தான் சார் பேச வந்திருக்கேன். காவியாவா? காவியை இறந்து ஒரு மாதம் ஆச்சு. என்ன சார், போன வாரம் தான் வித்துட்டு பணம்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணால் எந்த தகவலும் இல்லை. நாட் ரீச்சபிள், நாட் ரீச்சபிள்னு வருது. அதை கேட்க தான் உங்களை பார்க்க வந்தேன் சார். அந்த ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளாட். ஓகே, பாய். மம்மி. என்னம்மா சொல்லு? என் காலேஜில் பிரியான்னு ஒரு பொண்ணு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கா, அவ இப்போ நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. நீ எந்த ஊருமா? உங்க சொந்த ஊர்? I am coming from Delhi. ஓ, இப்போ இங்க தான் இருக்கேன். அப்படியா? உங்க பேரண்ட்ஸ் எல்லாம்? அப்பா அம்மா யுஎஸ்ல இருக்காங்க. எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் இங்கேயே ஸ்டே பண்றேன். இங்கதான் படிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? இவர் தான் என்னோட அப்பா, குகன்நாதன், பிசினஸ் மேன். ஹாய். ஹலோ அங்கிள், ஐ எம் பிரியா. அங்கிள், நீங்கள் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டால் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பீங்க. சிரிச்சிட்டல்ல, அது போதும் எனக்கு. இனிமே என் ஆட்டம் ஆரம்பம். ஹாய் காவியா. ஹோ அக்ஷய் சார். ஹே, ஐ ஜஸ்ட் கால் யூ பேக். ஓகே. ஹாய், how are you? ஆ, நான் நல்லா இருக்கேன். ஆமா, அடுத்து எந்த ஊருக்கு போற? ஷாலினி அவங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணு, அவருக்கு சென்னையில 3 பங்களா இருக்கு.
அப்புறம் ஊட்டில ஒரு டீ எஸ்டேட் இருக்கு. ஓ, ஷாலினியோட அப்பா சென்னையில பெரிய பில்டர். இந்த மாசம் ஒண்ணு வருமானம் இல்ல மாப்ள. யாரு மேடம்? ஹலோ, சொல்லுங்க மேடம். தேங்க்யூ. என் மகளே காவ்யா. ஹலோ ஷால்மி, நான் காவ்யா பேசுறேன். என்னங்க உங்க அமௌண்ட்? தேங்க்யூ.